السلام عليكم ورحمة الله وبركاته. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين، أما بعد. இன்று நாம் உங்களோடு ரமலானோடு தொடர்பான சில முக்கியமான கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள கிடைத்த நேரத்தில் ரப்புல் ஆலமீன் அல்லாஹு தஆலாவுக்கு எமது புகழை தெரிவித்துக் கொள்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ், சாந்தியும் சமாதானமும் அவருடைய தூதர் எங்களுடைய தலைவர் முஹம்மத் முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது உரித்தாகட்டும். உண்மையில் ரமபானை பற்றி முன்கூட்டியே பேச வேண்டிய தேவை ஏற்பட்டிருக்கிறது. அதற்கான காரணங்கள் எவை என்று உங்களுக்கு நன்றாக தெரியும். இன்று நாம் 30ஆம் தேதி 6வது மாதத்திலே இருக்கிறோம். ஆனால் ஏறத்தாழ இன்ஷா அல்லாஹ் ரமபானுடைய நோன்பு இன்னும் சில வாரங்களிலே, அதாவது ஜூலை மாதம் 20ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அன்னளவாக ஆரம்பிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அந்த வகையில் இன்னும் இடையிலே 2 வெள்ளிக்கிழமைகள் தான் இருக்கின்றன. மிக அவசரமாக அல்லாஹ்வுடைய பாக்கியமிக்க ரமலான் எங்களை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. எனவே இந்த சந்தர்ப்பத்தில் அந்த ரமலானுக்கான முன்னேற்பாடுகள், ரமலானை எவ்வாறு கடத்தினால் அல்லாஹு தஆலா பொருந்திக் கொள்வான் என்பது சம்பந்தமான சில கருத்துக்களை இங்கே முன்வைப்பது மிகவும் பொருத்தமானதாக இருக்கும் என்று நாங்கள் கருதுகிறோம். ஏனென்றால் நோன்பை பொறுத்தவரையில் அது ஒரு சாதாரண கடமை அல்ல, இஸ்லாத்தின் 5 தூண்களிலே ஒன்றாக இருக்கிறது. மாத்திரமல்ல, ஒரு மனிதனுடைய ஒரு வருஷ வாழ்க்கையில் அவன் ஒரு மாதத்தை முழுமையாக அந்த ரமலானுக்காக வேண்டி ஒதுக்க வேண்டும் என்றும் அல்லாஹு தஆலா எதிர்பார்க்கின்றான். அது மாத்திரமல்ல, அல்லாஹு தஆலா ஹதீஸ் குதுசியிலே சொல்வது போன்று சௌமுலி, நோன்பு என்பது எனக்கு மட்டும் உரியது, எனவே அதற்காக வேண்டி கூலியை நானே வழங்குகின்றேன் என்று சொல்லியிருக்கின்றான். இதற்கு முன்னால் வாழ்ந்த சமூகங்களுக்கு கடமையாக்கப்பட்டது போன்றுதான் நோன்பு உங்களுக்கும் கடமையாக்கப்பட்டிருக்கிறது என்று குர்ஆனிலே அல்லாஹு தஆலா சொல்லி இருக்கின்றான். அது மாத்திரமல்ல, ரமலானுடைய காலத்திலே நோன்பு பிடித்திருக்கின்ற நிலையில் செய்யப்படுகின்ற அமல்களை பொறுத்தவரையிலே சுமார் 700க்கும் அதிகமான மடங்கு நன்மை அதற்கு கிடைப்பதாக ஹதீஸிலே சொல்லப்பட்டிருக்கிறது. குர்ஆன் இறக்கப்பட்ட மாதம், லைலத்துல் கத்ர் இருக்கின்ற மாதம், அதே நேரம் ஷைத்தான்கள் விலங்கிடப்படுகின்ற மாதம், நரகம் சோடிக்கப்படுகின்ற மாதம். இந்த மாதத்திலே யார் நோன்பிருக்கிறார்களோ ஈமானோடும் இஹ்லாஸோடும் அவர்களுடைய முன் பாவங்கள் மன்னிக்கப்படும் என்று ஹதீஸிலே வந்திருக்கிறது. இப்படியான மிகவும் சிறந்த பண்புகளை கொண்டிருக்கின்ற இந்த மாதம் எங்களை நோக்கி வருகிறது. ஒரு விருந்தாளி எங்களை பரிசுத்தப்படுத்துவதற்காக வேண்டி வந்து கொண்டிருக்கிறார். லஅல்லக்கும் தத்தகூன், எமது முழு வாழ்க்கையையும் பரிசுத்தமானதாக, ஈமான் உள்ளதாக, தக்குவா உள்ளதாக மாற்றி எங்களையெல்லாம் பாவங்களிலிருந்து கழுவி விடுகின்ற, எங்களை புது மனிதர்களாக மாற்றுகின்ற, ஒரு திருப்பு முனையாக அமைகின்ற, ஒரு மைல்கல்லாக அமைகின்ற ஒரு மாதம் எங்களை நோக்கி வருகிறது. எனவே அதனை ஒரு சாதாரண மாதமாக நாங்கள் பார்க்க முடியாது. அதனை ஏனைய மாதங்களை கடத்துவது போன்று கடத்தவும் முடியாது. எனவே அதற்காக வேண்டி ஒரு பெரிய விஷயம் எங்களை நோக்கி வருகிறது என்றால் அந்த பெரிய விஷயத்தை கௌரவமாக வரவேற்பது எமது கடமை, அதனை கௌரவமாக கவனிப்பது எமது கடமை, கௌரவமாக அதனை வழியனுப்புவது எமது கடமை. ஆனால் எமது திட்டங்கள் எப்படி இருக்கின்றன? வழக்கமாக நோன்பு மாதம் வருகின்ற பொழுது நாங்கள் எதற்காக வேண்டி அதிகமாக திட்டமிடுவோம்? பள்ளி வாயில்களிலே நிர்வாகிகள் 30 நாளைக்கும் யார் கஞ்சி கொடுப்பார்கள், யார் ஹிசுபு கொடுப்பார்கள் என்பது பற்றி திட்டமிடுவார்கள். பள்ளியிலே யாரை இமாமாக நியமிப்பது, யாரை பயானுக்கு போடுவது, அதே நேரம் தராவிகி தொழுகையை யார் பயன்படுத்தி நாங்கள் தொழுவிப்பது, அதே நேரம் ரமலான் முடிந்ததற்கு பின்னால் எப்படியான உடுப்புகளை நாங்கள் உடுக்கலாம், சில நேரங்களில் மிகவும் வசதி வாய்ந்தவர்கள் எப்படி இந்த ரமலானிலே ஒரு வேலைக்காரியை நாம் வீட்டுக்கு எடுத்து எமது காரியங்களை அழகாக செய்யலாம் என்று யோசிக்கின்றார்கள். சிலர் முதல் புறை எது என்று கண்டுபிடிப்பதிலே மிகவும் ஆர்வம் காட்டுவார்கள். இப்படியாக பல்வேறு இப்படிப்பட்ட சில சில வரையறுத்த காரியங்களை பற்றி தான் நாங்கள் ரமலானுக்கு முன்னால் சிந்திப்பது போன்றிருக்கிறது என்று சொன்னால் அது மிகையாகாது. ஆனால் இவ்வளவு பெரிய ஒரு கடமை, இஸ்லாத்தின் தூண்களிலே ஒன்று, எம்மை பரிசுத்தப்படுத்துவதற்காக வேண்டி வருகின்ற ஒரு மிக முக்கியமான ஒரு கடமை. எனவே எமது வாழ்க்கையிலே ஒரு திருப்பம் உள்ளதாக ரமலானை மாற்றிக் கொள்வதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? அன்புள்ள இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, வணக்கமாக ரமலான் என்றால் அந்நியவர்களும் என்ன சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள்? ரமலான் என்றால் அது பசித்திருக்கிறது, அதிகமாக தூங்குகின்ற மாதம்,
வேலைகளை கூட முஸ்லீம்கள் குறைவாக செய்கின்ற மாதம் என்றெல்லாம் ஒரு குற்றச்சாட்டை பிச்சை எடுக்கின்ற மாதம் என்றெல்லாம் ரமலானை பற்றி மிகவும் மோசமாக மற்றவர்கள் நினைக்கின்ற அளவுக்குத்தான் நாம் ரமலானை கொச்சைப்படுத்தியிருக்கின்றோம். உண்மையில் இது எந்த வகையிலும் ரமலானுக்கு செய்கின்ற ஒரு மரியாதையும் அல்ல. அல்லாஹு தாலா ரமலானை கடமையாக்கி இருக்கின்ற நோக்கத்தை பூர்த்தி செய்தவாகவும் அமைய மாட்டாது. அந்த வகையில் நாங்கள் பார்ப்போம், இது ஒரு மிகவும் பெரிய வசந்த காலம், எமது வாழ்க்கையிலே ஒரு மாற்றத்தை கொண்டு வருகின்ற காலமாக இதனை நாங்கள் அமைத்துக் கொள்ள வேண்டுமாக இருந்தால் என்ன செய்வது? ஒரு பெரிய திட்டமிடல் இதற்காக வேண்டி தேவைப்படுகிறது. எமது சமுதாயத்தில் இருக்கின்ற அரசியல்வாதிகள் முதல் கொண்டு சாதாரணமாக பள்ளி வாயிலின் நிர்வாகிகளாக இருப்பவர்கள் வரைக்கும், இடையில் இருக்கின்ற அதிபர்களாக இருக்கலாம், ஆசிரியர்களாக இருக்கலாம், உலமாக்களாக இருக்கலாம், மீடியாக்காரர்களாக இருக்கலாம், மட்டுமுண்டான சமுதாயத்தை வழிநடாத்துபவர்கள் யார் யாராக இருக்கிறார்களோ அவர்கள் அனைவரும் தங்களுடைய பங்களிப்பு என்ன? இந்த ரமலானை உத்வேகம் உள்ளதாக மாற்றுவதற்கு, பயனுள்ளதாக மாற்றுவதற்கு, இந்த ரமலானை மிகவும் பிரயோசனம் உள்ளதாக மாற்றுவதற்கு, இந்த சாதாரண பொதுமக்களை மிகவும் கீழ்நிலையிலிருந்து மேலே கொண்டு வருவதற்கு இந்த ஒரு மாதத்தை எப்படி பயன்படுத்தலாம் என்று திட்டமிடுவது மிக முக்கியமாக இருக்கிறது. ஏனென்றால் அங்குள்ள இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, நாங்கள் எடுத்து பார்ப்போம், மிகவும் அருமையான ஒரு சந்தர்ப்பம் இது. ஏனென்றால் பெரும்பாலும் இந்த நாட்டிலே இருக்கின்ற முஸ்லீம் பாடசாலைகள் எல்லாம் மூடப்பட்டிருக்கின்றது. விடுமுறைக்காக சுமார் 800 அதிகமான முஸ்லீம் பாடசாலைகள் இருக்கின்றன. இவற்றில் இருக்கின்ற மாணவர்கள் அனைவரும் சுமாராக 30 அல்லது 35 நாட்கள் விடுமுறையில் தான் இருக்கிறார்கள். பாருங்கள், எவ்வளவு அவர்கள் ஓய்வாக இருக்கிறார்கள் என்று பாருங்கள். இந்த நாட்டில் இருக்கின்ற கிதாபு மதரசாக்கள் சுமார் 800 மேற்பட்ட கிதாபு மதரசாக்கள் இருக்கின்றன. இவற்றில் இருக்கின்ற மாணவர்கள் இவர்களும் விடுமுறையில் தான் பெரும்பாலும் இருப்பார்கள். எனவே இந்த கிதாபு மதரசாக்கள் இருக்கின்ற பாடசாலைகளில் இருக்கின்ற மாணவர்கள் மாணவியர்கள் அவர்களும் லீவிலே இருக்கிறார்கள். இவற்றிலே கற்றுக் கொடுக்கின்ற உஸ்தாதுமார்கள் ஆசிரியர்கள் இவர்கள் அனைவரும் லீவிலே தான் இருப்பார்கள். இந்த நாட்டிலே இருக்கின்ற குர்ஆன் மதரசாக்களை எடுத்துக்கொண்டாலும் அவையும் ஏனைய காலங்களில் இயங்குவது போன்று முழுமையாக இயங்காமல் ஓரளவு விடுமுறை அங்கு வழங்கப்படுவதை நாங்கள் பார்க்கின்றோம். காரியாலயங்களை எடுத்துக்கொண்டாலும் கூட அங்கும் அரச சுட்டு நிருபத்தின்படி முஸ்லிம்கள் விரதம் இருந்துவிட்டு காரியாலயங்களுக்கு செல்லுகின்ற பொழுது அவர்களுக்கு நேர காலத்தோடு தமது கடமைகளை முடித்துவிட்டு சுமார் 2:30 to 3 வீடு திரும்பக்கூடிய சந்தர்ப்பங்கள் எல்லாம் வழங்கப்பட்டிருக்கிறது. எனவே இப்படிப்பட்ட சந்தர்ப்பத்தில் முஸ்லிம்களும் கூட ரமலானுடைய மாதத்தை மிகவும் ஆர்வத்தோடு எதிர்பார்க்கிறார்கள். அதிலே அமை செய்யக்கூடிய தன்மை இருக்கிறது என்று தங்களுடைய மனதை அதற்கேற்ற மாதிரி அமைத்துக் கொள்கிறார்கள். எனவே இவ்வளவு அழகான காலம் இந்த மாணவர் பரம்பரையை சீர்திருத்துவதற்கு, இந்த பொதுமக்களுக்கு தமது செய்திகளை கொடுப்பதற்கு தராவிகிக்காக வேண்டி பெண்கள் வருவார்கள். அதே நேரத்தில் ஹிஸ்பு மஜிலுக்காக வேண்டி ஆண்கள் அல்லது பெண்களுடைய அமைப்பையும் கூட வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. இப்படியான ஒரு அருமையான சந்தர்ப்பமாக இது இருக்க, தூக்கத்திலும் வெறுமனே சினிமா பார்ப்பதிலும் வெறுமனே கிரிக்கெட் விளையாடுவதிலும் அல்லது கிளிப்பட்டு விளையாடுவதிலும் அதே நேரம் மீன் வம்புகளை கதைப்பதிலும் தான் ரமலான் கழிகிறது என்றால் உண்மையிலே இதனை எந்த வகையிலும் அனுமதிக்க முடியாது. இதற்காக வேண்டிய அழகான ஒரு திட்டமிடலை நாங்கள் முன்கூட்டியே செய்ய வேண்டும். பள்ளிகளிலே திட்டமிடப்பட வேண்டும். பாடசாலைகளில் இதற்கான திட்டமிடல் தேவைப்படுகிறது. அதே நேரம் இந்த சமுதாயத்தில் இருக்கின்ற இஸ்லாமிய இயக்கங்கள் சங்கங்கள் கூட எவ்வாறு இந்த மனித சமுதாயத்தின் வளத்தை, முஸ்லிம் சமுதாயத்தின் வளங்களை பயன்படுத்தி அழகாக இந்த ரமலானுக்குள்ளிருந்து வெளியேறலாம் என்பது பற்றி சிந்திக்க வேண்டும். பொதுவாக சொல்வார்கள், ரமலான் என்பது ஒரு அமல் செய்வதற்கான, செயல்களில் ஈடுபடுவதற்கான ஒரு சிறந்த வளமான காலம் என்று. அந்த காலத்தை நாங்கள் எந்த அளவு தூரம் புரிந்து வைத்திருக்கிறோம், எந்த அளவு தூரம் பயன்படுத்துகிறோம் என்பது மிக முக்கியமான ஒரு கேள்வியாக இருக்கிறது. துரதிஷ்டம், பாடசாலைகள் அனைத்தும் 35 மூடப்பட்டிருக்கிறது. அங்கு பெரும்பாலான நடவடிக்கைகள் அங்கு நடைபெறுவதாக இல்லை. எல்லாம் ஒரு வகையில் ஒரு சோர்ந்த நிலையில் சமுதாயம் இருக்கின்ற ஒரு நிலையை நாங்கள் பார்க்கின்றோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலே அப்படி இருக்கவில்லை. ரமலானுடைய காலத்தில் தான் அதிகமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்ஆனை ஓதி இருக்கிறார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒவ்வொரு வருடமும் குறிப்பாக ரமலானுடைய மாதத்திலே வந்து அதுவரைக்கும் அவர்களுக்கு இறக்கப்பட்ட குர்ஆனை அவர்களுக்கு ஓதிக்காட்ட, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதிக்காட்ட அதில் இருக்கின்ற சில வகையான பகுதிகளை அவர்கள் விடுபட்டிருந்தால் சேர்த்து விடுவார்கள், அல்லது சேர்க்கப்பட வேண்டிய பகுதியில் இருந்தால் அவர்கள் சொல்லிக் காட்டுவார்கள். இப்படி குர்ஆனை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமாக ஓதி இருக்கிறார்கள். இது ஒரு பகுதி, அதாவது சோம்பி இருந்த ஒரு மாதம் அல்ல.
இரண்டாவது நாங்கள் பார்க்கின்றோம், இஸ்லாமிய வரலாற்றை நாங்கள் எடுத்து பார்த்தால் மிக அதிகமாக யுத்தங்கள் நடைபெற்று வெற்றி கண்டிருப்பதும் கூட இந்த ரமலானுடைய மாதத்தில் தான். உதாரணமாக பத்ர் யுத்தத்தை நாங்கள் எடுத்து பார்ப்போம். ரமலானுடைய காலத்தில் ஹிஜ்ரி இரண்டாவது வருஷத்தில் நடந்த ஒரு முக்கியமான யுத்தம், அதில் சஹாபாக்கள் கலந்து கொண்டார்கள். ரமலானே என்று அவர்கள் வீடுகளுக்குள் ஒளிந்து கொண்டிருக்கவில்லை, சோம்பி இருக்கவில்லை, பலவீனப்பட்டிருக்கவில்லை, பசிக்கிறதே தாகமாக இருக்கிறது என்று சமூக களத்திலிருந்து அவர்கள் ஓடவில்லை. மக்காவினுடைய வெற்றி கூட ஹிஜ்ரி எட்டாவது வருஷம் ரமலானுடைய மாதத்தில் தான் சாத்தியப்பட்டது. காதிசியா எனப்படக்கூடிய யுத்தம் ஹிஜ்ரி பதினைஞ்சாவது வருஷம் ரமலானுடைய மாதத்தில் தான் நடைபெற்றது. அதே நேரம் தாத்தாரியர்களுக்கு எதிரான மிகப்பெரிய படையெடுப்பிலே சைஃபுத்தீன் எனப்படக்கூடிய மிகப்பெரிய முஜாஹித் ஈடுபட்டு அவர்களை தோற்கடித்து இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தை வெற்றி கொள்ள செய்த இந்த சம்பவம் கூட ஹிஜிரி 658 வருஷம் ரமலானுடைய மாதத்தில் தான் சாத்தியப்பட்டது. பைத்துல் முக்கத்தஸ் யூதர்களுடைய கையிலே சிக்கியிருந்த சந்தர்ப்பத்திலே சலாஹுத்தீன் அய்யூபி எனப்படக்கூடிய மிகப்பெரிய முஜாஹித் ஹிஜிரி 583 வருஷத்தில் தான், ரமலானுடைய மாதத்தில் தான் அதனை மீண்டும் முஸ்லீம்களுடைய கைக்கு எடுத்தார் என்ற சம்பவத்தை நாங்கள் பார்க்கின்றோம். எனவே ரமலான் என்பது தூக்கத்தின் மாதம், சோம்பலின் மாதம், நாம் எல்லோரும் அடங்கி இருக்க வேண்டும், ஒடுங்கி இருக்க வேண்டும் என்று யாராவது நினைத்தால் அது நிச்சயமாக ரமலானை பற்றிய ஒரு பிழையான புரிதலாக இருக்கும் என்று நாங்கள் இந்த இடத்துல மிகவும் அழுத்தம் திருத்தமாக சொல்கின்றோம். இதை பாருங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி ஹதீஸில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, அஜுவதமா யகூனு ஃபீ ரமலான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலானுடைய காலத்தில் தான் மிக அதிகமாக பரோபகாரியாக இருந்தார்கள். பரோபகாரம் என்றால் வெறுமனே பணத்தை கொடுத்து விட்டு இருப்பது அல்ல. ஏழைகள் கவனிக்கப்பட்டிருக்கிறார்கள், விதவைகள் கவனிக்கப்பட்டிருக்கிறார்கள், அங்கிருக்கின்ற அனாதைகள், அதே நேரம் அங்கவீனர்கள், நோயாளர்கள், இவர்களுக்கு அவர்கள் வாரி வாரி வழங்கியிருக்கிறார்கள், பணத்தை கொடுத்தார்கள், தங்களிடத்தில் இருந்த பணத்தை கொடுத்தார்கள். மாத்திரமல்ல தங்களுடைய சதுர உதவியும் அவர்கள் செய்திருக்கிறார்கள். அதாவது ஜூதும் என்றால் கொடை, கொடை என்ற வாசகம் வெறுமனே பணத்தை குறிக்க வந்தது அல்ல. அஜுவதமாய கூணு சீரமதான் கர்ரீசில் முருசலா, மிகவும் வேகமாக எங்க எந்த விதமான தங்குகடையும் இல்லாமல் வீசக்கூடிய காற்றை போன்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிகவும் அதிகமாக தான தர்மம் கொடுக்கக்கூடியவர்களாக, கொடை வள்ளலாக, மற்றவர்களுக்கு கொடுக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்று வருகிறதே. எனவே அவர்கள் சமூகத்தோடு மிக நெருக்கமான தொடர்பு கொண்டு அந்த சமுதாயத்தின் கஷ்ட நஷ்டங்களை நீக்குவதற்கான முயற்சிகளிலும் ரமலானிலே ஈடுபட்டிருக்கிறார்கள் என்பதை நாங்கள் பார்க்கின்றோம். எனவே ரமலான் என்பது மனிதர்களை முடங்க வைக்கின்ற மாதம் அல்ல, மனிதர்களுக்கு மத்தியிலே மிகவும் வேகமாக சமூக உணர்ச்சியை தூண்டுகின்ற மாதம். மற்றவர்களோடு மிக நெருக்கமான உறவு வைத்திருக்கின்ற, அவர்களுடைய கஷ்டத்திலே துன்பத்திலே பங்கு கொண்டு அவர்களுடைய விமோசனத்திற்காக வேண்டி உழைப்பதற்கான திட்டத்தை கொண்ட ஒரு மாதமாகத்தான் இந்த ரமலானுடைய மாதம் இருக்கிறது. நாங்கள் பார்க்கின்றோம் ரமலானிலேதான் குர்ஆன் இருக்கப்பட்டது. எனப்படக்கூடிய அந்த முதலாவது வாசகம் இறக்கப்பட்டிருப்பதே ரமலானுடைய மாதத்தில். எனவே அது கல்வியின் மாதம், அது நிச்சயமாக கல்வியின் மாதம் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. ஆம், இந்த ரமலானுடைய காலம் ஒரு உயிர் துடிப்புள்ள ஒரு காலம், சமுதாயத்திலே ஒரு அதாவது திருப்பு முனையாக அமைகின்ற, முஸ்லிம் சமுதாயத்தை அமல்களை நோக்கி வேகமாக தள்ளுகின்ற, நற்காரியங்களில் ஈடுபட வேண்டும் என்ற உத்வேகத்தை வழங்கி ஏனைய காலங்களிலும் மனிதர்கள் சிறப்பாக செயல்படுவதற்கான அந்த உற்சாகத்தை வழங்குகின்ற மாதமாகத்தான் வரலாற்றிலே இருந்து வந்திருக்கிறது என்றே நாங்கள் பார்க்கின்றோம். ஆனால் தற்போது ரமலானை பற்றி முஸ்லீம்களும் முஸ்லீம் அல்லாதவர்களும் எப்படி நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள், எப்படி அது கடத்தப்படுகிறது என்பதை நாங்கள் நன்றாக தெரிந்து வைத்திருக்கிறோம். உதாரணமாக சகோதரர் ஹனிபார் அவர்களே, உங்களுக்கு தெரியும் ரமலானுடைய மாதம் வந்தால் முஸ்லீம் அல்லாதவர்கள் அதனை பற்றி எப்படி நினைக்கின்றார்கள், பிச்சைக்காரர்களின் முதலாவது அப்படி நினைக்கின்றார்கள். அதாவது அதிகமாக முஸ்லீம்கள் இருக்கின்ற ஏழைகள் படையெடுக்கின்ற மாதம், கடைகளுக்கு ஏறுவார்கள், இறங்குவார்கள், வீடுகளுக்கு ரமலான் என்பது ஒரு பிரச்சனையை உருவாக்குகின்ற மாதம் என்றுதான இஸ்லாத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. நிச்சயமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த வறுமை பிரச்சனையை தீர்ப்பதற்கான ஏற்பாடுகள் பலவற்றை செய்திருக்கிறேன். ஏன் நாங்கள் ரமலானுடைய காலத்திலே ஜக்காத் என்ற நிறுவனத்தை ஊர்வாரியாக ஸ்தாபித்து, அதாவது ஜக்காத்துடைய பணத்தை திரட்டி அதனை உரிய முறையில் பாதுகாத்து உரிய முறையில் மற்றவர்களுக்கு விநியோகிக்கின்ற காலமாக ஏன் நாங்கள்
இந்த ரமலானை நாங்கள் பயன்படுத்த முடியாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வேகமாக வீசுகின்ற காற்றை விடவும் அதிகமாக கொடைகளை செய்திருக்கிறார்கள், தான தர்மம் வழங்கியிருக்கிறார்கள் என்றால் நிச்சயமாக ஒவ்வொரு ஊரிலும் இருக்கின்ற பள்ளி நிர்வாகிகள், அங்கிருக்கின்ற அதாவது விடுமுறையில் இருக்கின்ற ஆலிம்கள், அங்கு விடுமுறையில் இருக்கின்ற ஆசிரியர்கள், ஓய்வு பெற்ற நிர்வாகிகள் யாராக இருந்தாலும் இவர்கள் அனைவரும் ஒரு அழகான திட்டத்தை பள்ளியை மையமாக வைத்து எடுக்கலாம். எமது ஊரைச் சேர்ந்த எவரும் மற்றவர்களிடத்திலே சென்று கை நீட்டி முஸ்லீம் சமுதாயத்தை வெட்கி தலை குனிகின்ற நிலைக்கு கொண்டு வரக்கூடாது என்பதற்கான ஒரு திட்டத்தை அழகாக போடலாம் நிச்சயமாக. எனவே உதாரணமாக நாங்கள் ஒரு திட்டத்தை பற்றி நாங்கள் பேசுவோம். எனவே அதிகமாக ஓய்வாக இருக்கின்ற காலத்திலே நாங்கள் முதல் முன்னுரிமை வழங்கப்பட வேண்டும் நோன்பெடுப்பதற்கு, அதே நேரம் பாவங்களை தவிர்ப்பதற்கு, குர்ஆனை ஓதுவதற்கு, விக்ரு செய்வதற்கு, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது சலவாத்து சொல்வதற்கு முன்னுரிமை வழங்குவோம். எமது கண்ணை, காதை, எமது நாவை, ஏனைய உடல் உறுப்புகளை பாவங்களிலிருந்து தவிர்ப்பதற்கு நாங்கள் முன்னுரிமை வழங்குவோம். அதே போன்று வேறு சில வேலை திட்டங்களை இப்போதிருந்தே நாங்கள் ஆரம்பிக்க வேண்டும். பள்ளி வாயில்களை நோக்கி மக்கள் சாரி சாரியாக வருவார்கள், ஐவேளை தொழுகைக்கு வருவார்கள், தராவிஹுக்கு வருவார்கள், கியாமுல்லைலுக்கு வருவார்கள். அங்கு அவர்களுக்கு அருமையான தலைப்புகளிலே, இன்றைய சமுதாயம் எதிர்பார்க்கின்ற மிகவும் அவசியப்பட்ட தலைப்புகளிலே அவர்களுக்கு திட்டமிட்ட உரைகளை நிகழ்த்துவதற்கான ஏற்பாடுகளை நாங்கள் செய்யலாம். நான் ஏற்கனவே சொன்னது போன்று ஒரு கருத்தை இந்த இடத்தில் நாங்கள் ஆலோசனையாக முன்வைத்தோம். பள்ளி வாயிலை மையமாக வைத்து ஜக்காத் என்ற அந்த கூட்டு கடமையை இஸ்தாபிப்பதற்கான, வளர்ப்பதற்கான ஏற்பாடுகளை செய்யலாம். அதனால் ஜக்காத்துல் ஃபித்ர் என்ற ஒரு அமைப்பை கூட இஸ்லாம் ரமலானுடைய மாதத்திலே சொல்லியிருக்கிறது. அதற்கான ஏற்பாடுகளை ரமலானுடைய ஆரம்பத்திலிருந்தே செய்ய முடியும் என்பதற்கு இமாம் ஷாஃபி அவர்களோட ஒரு கருத்தை ஆதாரமாக இருக்கிறது. எனவே அதனை கூட்டாக சேர்க்கலாம், அதற்கு சிலரை நியமிக்கலாம். எத்தனையோ பேர் வேலை இல்லாமல் இருப்பார்கள், சொல்லுவார்கள் அதாவது வேலை இல்லாமல் இருக்கின்ற வெறுமனே இருக்கின்ற மனிதனுடைய சிந்தனை ஷைத்தானுடைய பட்டறையாக மாறும் என்று. ஒரு மனிதன் ஓய்வாக இருந்துவிட்டால் அவனுக்கு என்ன வேலை செய்வது என்று தெரியாது என்ற நிலை இருக்குமாக இருந்தால் அவன் பாசியல்களில் ஈடுபடுவான். இன்று அதுதான் நடைபெறுகிறது. பெரும்பாலும் நீங்கள் வாலிபர்களை நீங்கள் எடுத்து பாருங்கள், பாடசாலை மாணவர்களை எடுத்து பாருங்கள், அவர்களுடைய நோன்பு காலம் எப்படி கழிகிறது என்று. அவர்கள் விளையாடுவார்கள், அதிகமாக தூங்குவார்கள், சில நேரங்களிலே 12:30 வரைக்கும் அவர்கள் தூங்குவார்கள். அவர்கள் எழுந்தினாலும் கிரிக்கெட் விளையாடு போவார்கள், சில நேரங்களில் சினிமா பார்ப்பார்கள், சில நேரங்களில் அவர்கள் பாதை ஓரங்களிலே நின்று ஏனையவர்களுடன் என்ன செய்வார்கள், அரட்டை எடுத்துக் கொண்டிருப்பார்கள். சில நேரங்களில் அவர்கள் விளையாடுகின்ற பொழுது பிற சமயத்தவர்களுக்கு தொந்தரவான முறையில் இரவு காலத்திலும் பகல் காலத்திலும் விளையாட ஆரம்பிப்பார்கள். எனவே இஸ்லாம் என்பது, நோன்பு என்பது மற்றவர்களுக்கு தொந்தரவு தருகின்ற ஒரு காலம், வேலைகளை தெருவுக்கு இறக்குகின்ற காலம் என்றெல்லாம் சொல்லப்படுகின்ற குற்றச்சாட்டுக்களை நாங்கள் உண்மைப்படுத்தக்கூடாது. எனவே இப்படியான நீங்கள் சொன்னது போன்று வேலைகளை தெருவுக்கு இறக்குகின்ற ஒரு நிலை இருக்குமாக இருந்தால், அதிகமாக பிரசமயத்தவர்களுக்கும் பக்கத்து வட்டாரர்களுக்கும் தொந்தரவு தரக்கூடிய ஒரு நிலை ரமலானிலே உருவாகமாக இருந்தால் இதற்கெல்லாம் யார் ஜவாபு சொல்லுவது? இந்த பள்ளிவாயில் நிர்வாகிகள் இதற்கு பதில் சொல்ல வேண்டும், ஆளுங்கள் பதில் சொல்ல வேண்டும். சரியான முறையில் இவர்களை என்கேஜ் பண்ணினால், ஆங்கிலத்திலே சொல்வது போன்று அவர்களை நாங்கள் ஒரு வேலையிலே இந்த இளைஞர்களை ஈடுபடுத்துவோமாக இருந்தால், அவர்களுக்கென்று ஸ்பெஷலான பயான் நிகழ்ச்சிகள், இளைஞர் வழிகாட்டல் நிகழ்ச்சிகளை பள்ளி வாயில்களில் மாத்திரமல்ல பாடசாலைகளிலே, மதரசா சூழல்களிலே ஒழுங்கு பண்ணுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. எமது சமுதாயத்தை பொறுத்தவரையிலே அப்படியான நிகழ்ச்சிகளை செய்வதற்கான ஆளுங்கள் தற்போது இருக்கிறார்கள். துறை சார்ந்த வல்லுநர்களை நாங்கள் பார்க்கின்றோம், உளவியல் துறையிலே விற்பனர்கள் இருக்கிறார்கள், இளைஞர்களை எப்படி வழிநடாத்தலாம் என்பதற்கான திட்டங்களை கொண்டிருக்கின்ற அமைப்புகள், இயக்கங்கள், சங்கங்கள் இருக்கின்றன. இவர்கள் அனைவரும் ஒரு குறிப்பிட்ட ஊரை பிளான் பண்ண வேண்டும். நாங்கள் பகல் காலத்திலே என்ன நிகழ்ச்சிகளை நடத்துவது, இரவு காலத்தில் என்ன நிகழ்ச்சிகளை நடத்துவது, பயான்கள் என்றால் என்ன என்ன தலைப்புகளிலே நாங்கள் பேசுவது என்றெல்லாம் திட்டமிட வேண்டும். உதாரணத்துக்கே சகோதரர் ஹலீஃபா அவர்களை நீங்கள் பார்க்கின்றீர்கள், இந்த சமுதாயம் இருக்கின்ற நிலை என்ன, இன்றைய சமுதாயம் நிலை எப்படி இருக்கிறது என்று சிந்தித்து பார்த்தால் மிகவும் கவலையாக இருக்கிறது. குறிப்பாக முஸ்லீம் பாடசாலைகளை நீங்கள் எடுத்துக் கொள்ளுங்கள். நான் இந்த இடத்திலே குறை சொல்வதாக நினைக்க வேண்டாம், பெரும்பாலான நிலை படிப்பிலே ஆர்வம் இல்லை. குறிப்பாக நீங்கள் எடுத்து பாருங்கள், படிப்பிலே கல்வியிலே ஆர்வம் கிடையாது, அதே நேரம் ஒழுக்க ரீதியாகவும் ஒரு வீழ்ச்சியான ஒரு நிலை காணப்படுகிறது. இப்படியான ஒரு சந்தர்ப்பத்திலே இந்த இளைஞர்களை மிகவும் அதிவிசேஷமாக வழிநடாத்த வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. நீங்கள் பார்க்கின்றீர்கள், மாணவர்கள் மாத்திரமல்ல, இளைஞர்கள் கல்வியை முடித்துவிட்டு வீட்டில் இருக்கின்ற இளைஞர்கள், பெண்களாக இருக்கலாம், யுவதிகளாக இருக்கலாம், இவர்களுடைய நிலை மிகவும் கவலைக்கிடமாக இருக்கிறது. எங்கு பார்த்தாலும் சமுதாயத்திலே தீமைகள் வளருவதற்கான சூழல் தான் அதிகமாக இருக்கிறது. ஆபாசம்
இங்கு சென்றால் காணுகின்ற காட்சிகள் அனைத்தும் மிகவும் ஆபாசமான காட்சிகள். கேட்கின்ற பாடல்களை எடுத்துக்கொண்டால் நீங்கள் ஒரு பஸ்ஸில் ஏறினால் அங்கு அந்த பஸ்ஸில் இருக்கின்றவன் போடுகின்ற பாட்டை நீங்கள் எடுத்து பார்த்தால் காதலை தூண்டுகின்ற விரசமான வார்த்தைகளை கொண்ட சுயநலம் கொண்ட மிகவும் மோசமான பாடல்களை தான் அவர்கள் ஒளிபரப்புகிறார்கள். இன்று இன்டர்நெட், அதே நேரம் கையடக்க தொலைபேசிகள், வீட்டிலே இருக்கின்ற அதாவது கம்ப்யூட்டராக இருக்கலாம் அல்லது டிவியாக இருக்கலாம் அல்லது ரேடியோவாக இருக்கலாம், இன்று மனிதர்களை எல்லாம் அள்ளி செல்லுகின்ற ஒரு ஒரு யுகத்திலே நாங்கள் வாழ்கின்றோம். இப்படியான நேரத்திலே இந்த இளைஞர்களுக்கு, இந்த யுவதிகளுக்கு, இந்த வீட்டில் இருக்கின்ற இந்த பெண்களுக்கு அல்லது ஆண்களுக்கு யாராக இருந்தாலும் இவர்களுக்கு சரியான ஒரு ஈமானிய அரணை, ஒரு காப்பகத்தை உருவாக்கி கொடுக்க வேண்டிய கடமை எனக்கு இருக்கிறது. அப்படி இல்லாவிட்டால் நிச்சயமாக இவர்கள் வணிக வரி போய் அந்நிய கலாச்சாரங்களுக்குள் சிக்கி நாசமாகிவிடக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது. இப்போது அது நடந்து கொண்டிருக்கிறது. அதாவது எப்போது ஒரு தாவரத்துக்கு நாங்கள் பசலையை போடவில்லையோ, எப்போது நாங்கள் அந்த தாவரத்தை சூழ தானாக உருவாகி இருக்கின்ற களைகளை களையவில்லையோ, அந்த தாவரத்தை நோக்கி வருகின்ற கிருமிகளை நாங்கள் அழிப்பதற்கான கிருமி நாசினிகளை தெளிக்கவில்லையோ, எப்போது தேவையான அளவு அந்த மரத்துக்கு அல்லது அந்த தாவரத்துக்கு தேவையான நீரை பாய்ச்சவில்லையோ, அந்த நேரத்தில் அந்த தாவரம் நாம் எதிர்பார்ப்பது போன்று வளரமாட்டாது. எனவே அது ஒன்றுதான், அதுதான் பரம்பரையினர். அவர்களை எடுத்துக்கொண்டால் அவர்கள் எங்கே இருக்கிறார்கள்? நாங்கள் நிறைய பார்க்கின்றோம் முஸ்லிம் கிராமங்களிலே, நகரப்புறங்கள் எப்படி போனாலும் பகல் காலத்திலே சிறுவர்கள் இளைஞர்கள் இன்டர்நெட் கெஃபேகளுக்குள் சென்று அங்கு கேம் விளையாடுகிறார்கள். அங்கு சில நேரங்களில் மிக மோசமான காட்சிகளை பார்க்கக்கூடிய அளவுக்கு அவர்களுடைய நிலைமை மோசமடைந்திருக்கிறது. இப்படியான ஒரு நிலை சமுதாயத்தில் இருந்து இளைஞர்கள் வழிதவறி போகின்ற சந்தர்ப்பத்தில் இவர்கள் அனைவரையும் ஒன்று சேர்த்து, குழுக்களாக ஒன்று சேர்த்து இவர்களுக்கு நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்து இவர்களுடைய கவனத்தை இஸ்லாத்தின் பக்கம் திருப்புவதற்கு நாங்கள் என்ன முயற்சிகளை செய்திருக்கிறோம் என்பதுதான் இங்கு மிக முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டிய விஷயமாக இருக்கிறது. இந்த சந்தர்ப்பத்திலே நான் நினைக்கின்றேன் இன்னும் ஒரு வினாவும் தொடுக்கப்படலாம். சகோதரர் ஹனிஃபா அவர்கள் சொன்னது போன்று ஷாபானுடைய மாதத்தை, அதாவது பெரிய ஒரு மலைக்கு முன்னர் வருகின்ற அந்த குளிர்காட்டை போல புதமான ஷாபான் மாதம் இப்போது வந்திருக்கின்றது. ஷாபான் மாதத்திலே செய்ய வேண்டிய விசேஷமான அமல்கள் அப்படி எல்லாம் இருக்கின்றது. ஷாபானுடைய நோன்பு இருக்கிறது, அதெல்லாம் அவற்றை நாம் என்ன மாதிரி இந்த சந்தர்ப்பத்தில் எப்படி செய்ய வேண்டும் என்ற விவரங்களை இந்த சந்தர்ப்பத்தில் கொடுத்தால் நன்றாக இருக்கும் என்று கருதுகின்றோம். உண்மையில் இது ஒரு பொருத்தமான ஒரு விஷயம்தான். நீங்கள் கேட்ட கேள்வி, நாம் இருந்து கொண்டிருப்பது ஷாபானுடைய மாதம். அது சம்பந்தமாக கொஞ்சம் சொல்லிவிட்டு நாம் எதிர்பார்த்து நாங்கள் மீண்டும் வரலாம். நாம் இருப்பது ஷாபானுடைய மாதத்தில். அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய கிருபை, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பொறுத்தவரையில் அவர்கள் ரமதானுடைய மாதத்திலே நோன்பிருந்தது போன்று அதிகமாக நோன்பிருந்த ஒரு மாதம் இருக்குமா இருக்க அந்த ஷாபானுடைய மாதம் தான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமாக, உசாமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், நீங்கள் ஷாபானுடைய மாதத்திலே, ரமலானுக்கு அடுத்ததாக குறிப்பாக ஏனைய மாதங்களை விடவும் அதிகமாக நோன்பிருக்கின்ற ஒரு நிலையை நான் பார்க்கின்றேனே யார் சொல்லா என்று உசாமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சொல்கிறார்கள். அந்த நேரத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், தாலிக ஷஹ்ருன் யஃபலுன் நாஸு அன்ஹு பைன ரஜப் வ ரமலான். அதாவது பெரும்பாலும் மனிதர்களை பொறுத்தவரையிலே ரஜபுக்கும் ரமலானுக்கும் இடைப்பட்ட மாதமாகிய ஷாபானுடைய மாதத்திலே சற்று பொறுப்போக்காக இருக்கிறார்கள். அந்த மாதத்தில் தான் ரப்புல் ஆலமீன் இடத்திலே மனிதர்களுடைய அமல்கள் எல்லாம் என்ன செய்யப்படுகின்றன, உயர்த்தப்படுகின்றன. நிச்சயமாக நான் நோன்பாளியாக இருக்கின்ற பொழுது என்னுடைய அமல்கள் அல்லாஹ்விடத்திலே உயர்த்தப்பட வேண்டும் என்று நான் விரும்புகின்றேன் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே அதிகமாக நோன்பிருந்திருக்கிறார்கள். அதற்கு நிறையவே ஆதாரங்கள் இருக்கிறது. அதற்கான அடிப்படையான காரணங்களில் ஒன்று என்னவென்றால், ரமலானுக்கு முன் ஆயத்தம் செய்வது, திடீரென்று ரமலானுக்குள் பிரவேசிக்காமல் தனது உடலை உள்ளத்தை அதற்காக வேண்டி முன்கூட்டி தயார் செய்வது, எனவே இதுதான் இதனுடைய நோக்கமாக இருக்கிறது. அதே நேரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது போன்று அமல்கள், முழு வருஷத்திலும் செய்யப்பட்ட அமல்கள் அல்லாவிடத்திலே உயர்த்தப்படுகின்ற மாதமாகவும் இருக்கின்ற சந்தர்ப்பத்திலே நாங்கள் அதிகமாக நோன்பிருப்பது அவசியமாக இருக்கிறது. அதே நேரம் 15வது நோன்புக்கு பின்னால்
நோன்பு இருக்க, அதாவது நோன்பு இருப்பவர்கள் ஷாபானுடைய 15க்கு முன்னால் இருந்து ஆரம்பித்தால் அவர்கள் அதிகமாக நோன்பு இருப்பதில் பிரச்சனை இல்லை. ஆனால் 15க்கு பின்னால் அவர்கள் நோன்பை ஆரம்பிப்பது, ஷாபான் மாதத்தில் 15க்கு பின்னால் ஆரம்பிப்பது அவ்வளவு தூரம் பொருத்தமானதாக இல்லை. குறிப்பாக ரமலான் மாதம் ஆரம்பிப்பதற்கு 1-2 நாள் இருக்கின்ற பொழுது அந்த 1-2 நாளில் நோன்பிருக்க வேண்டாம் என்றெல்லாம் ஹதீஸ்களில் தடை செய்யப்பட்டிருக்கிறது. எனவே நாங்கள் 7 மாதம் வரைக்கும் அதிகமாக இந்த மாதத்திலே நோன்பிருப்பதற்கு நாங்கள் முயற்சிக்க வேண்டும். அது சம்பந்தமாக விரிவாக பேசுவது நோக்கமல்ல. இருந்தாலும் கூட ஷாபானுடைய மாதம் மிகவும் பாக்கியமுள்ள ஒரு மாதம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமாக நோன்பிருந்த ஒரு மாதம். எனவே எங்களால் முடிந்த அளவு நாங்கள் அதற்காக வேண்டி முயற்சிக்கலாம் என்பதை சுருக்கமாக இந்த இடத்திலே சொல்லி வைக்க விரும்புகின்றோம். அதே நேரம் இன்னும் ஒரு விஷயத்தையும் நான் நினைக்கிறேன் சகோதரர் ஹலீஃபா அவர்களே, நாங்கள் இந்த இடத்திலே பேச வேண்டியிருக்கிறது. அதாவது சமுதாயத்துக்கு கொடுக்க வேண்டிய பல பகுதிகள் இருக்கின்றன, அதாவது கொடுக்க வேண்டிய பல பகுதிகள் இருக்கின்றன. அது இளைஞர்களுக்கான நிகழ்ச்சிகளாக இருக்கலாம், விசேடமான பயான்களாக இருக்கலாம், பயிற்சி திட்டங்களாக இருக்கலாம், அப்படி இருக்கின்றன. ரமதானுடைய காலத்திலே நாங்கள் கவனமாக நடந்து கொள்ள வேண்டிய சில பகுதிகள் இருக்கின்றன. உதாரணமாக நாங்கள் எதற்றை சொல்லலாம் என்றால், உதாரணமாக நாங்கள் ஒலிபெருக்கியை நாங்கள் பயன்படுத்துவது என்று வருகின்ற பொழுது, உண்மையில் ரமலானை பொறுத்தவரையில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கின்ற கருத்துக்களை பார்க்கின்ற பொழுது, நாவினால் மற்றவர்களுக்கு தொந்தரவு இழைக்காமல் இருப்பது நோன்பினுடைய மிக பிரதானமான நோக்கங்கள் இருக்கும். பலர் வந்து நோன்பிருக்கிறார்கள், ஆனால் அவர்களுடைய நோன்பை பொறுத்தவரையில் அவர்கள் பசித்திருந்தது தாகித்திருந்தது தவிர வேறு எதனையும் அவர்கள் சாதிக்கவில்லை என்ற கருத்தை தரக்கூடிய பல ஹதீஸ்கள் இருக்கின்றன. இரவு காலத்திலே ரொம்ப சாயிமின் ஹல்லுஹூ மின் சியாமிஹி அஸ்ஸஹரு வ ரொம்ப சாயிமின் ஹல்லுஹூ மின் சியாமிஹி அல்ஜோ, எத்தனையோ பேர் இரவு காலங்களிலே நின்று வணங்கியது மாத்திரம்தான், பகல் காலங்களிலே பசித்திருந்தது மாத்திரம்தான், வேறு எதுவுமே அவர்களுக்கு பலன் கிடைக்கவில்லை என்று சொல்லப்படுகிறது. அப்படி பார்க்கின்ற பொழுது நிச்சயமாக அஸ்ஸியாமு ஜுன்னத்தும் வ இதா கான யௌமு ஸௌமி அஹதிக்கும் ஃபலா யரஃத் வலா யஸ்ஹம், நிச்சயமாக யாராவது ஒருவர் அதாவது நோன்பு என்பது ஒரு கேடயமாக இருக்கிறது, யாராவது நோன்பு இருந்தால் அவர்கள் ஆபாசமான வார்த்தைகளை பேச வேண்டாம், சத்தமிட்டு பேச வேண்டாம் என்றெல்லாம் ஹதீஸ்களிலே வந்திருக்கிறது. அந்த வகையில் வயிறு மாத்திரமல்ல நோன்பு இருப்பது என்பது நாவும் நோன்பு இருக்க வேண்டும். நாவினால் நாங்கள் நல்ல காரியத்தை பேசுகின்ற பொழுதோ அது மற்றவர்களுக்கு தொந்தரவாக இருந்தாலும் அதனையும் கூட சற்று அவதானமாகத்தான் யோசிக்க வேண்டும். ஏனென்றால் உங்களுக்கு தெரியும், நாம் வாழ்வது சிறுபான்மை நாட்டிலே. இன்று உங்களுக்கு தெரியும், நாம் வாழ்கின்ற இந்த நாட்டிலே பெரும்பான்மை இனத்தவர்களில் சிலர் எங்களை மிகவும் மோசமாக பார்க்கின்றார்கள். துவேஷம் சற்று அதிகமாகவே வளர்ந்து கொண்டு வருகின்ற ஒரு துர்பாக்கியமான காலத்திலே வாழ்கிறோம். அதாவது எங்களுக்கு எதிராக வெப் தளங்கள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றன, எங்களுக்கு எதிராக புத்தகங்கள் எழுதப்படுகின்றன, சில நேரங்களில் சில பகிரங்கமான நிகழ்ச்சிகளில் கூட முஸ்லீம்கள் தான் இந்த நாட்டுக்கு துரோகிகள், அவர்கள் இந்த நாட்டின் மீது பற்றில்லாதவர்கள், அவர்கள் அளவுக்கு அதிகமாக உரிமைகளை அனுபவிக்க போய் மற்றவர்களுடைய உரிமைகளுக்குள்ளும் புகுந்து விடுகிறார்கள் என்றெல்லாம் மிக வேகமாக பிரச்சாரம் செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிற ஒரு காலத்திலே நாங்கள் வாழ்கின்றோம். இந்த நேரத்திலே இரவு காலத்தில் குறிப்பாக எனது முஸ்லீம்கள் தங்களுடைய பள்ளி வாயில்களிலே குறிப்பாக இருக்கின்ற அந்த ஒலிபெருக்கிகளை பயன்படுத்துவதிலே மிகவும் கூடுதலான அவதானம் தேவை அல்லவா? நிச்சயமாக. அதாவது எங்களை எந்த ஒரு காரியத்தையும் இந்த சந்தர்ப்பத்திலே நாம் சற்று அடக்கி வாசிப்பது, யோசித்து செய்வது மிகவும் தீவிரமாக கவனமாக ஒன்றுக்கு பலமுறை யோசித்து செய்வது மிகவும் எங்களுக்குத்தான் அது ஒரு ஆரோக்கியமாக அமையும் என்று நாங்கள் சொன்னவர்கள் இதை பலருடைய கருத்து. இது சிந்தனையை உங்கள் இந்த சந்தர்ப்பத்திலே நேர்களுக்கு நாங்கள் விடுகின்றோம். உண்மையை பார்க்கின்ற ஒரு நேர் ஒரு தொடர்பில் ஒரு நேயர் வந்திருக்கின்றார். ஹலோ, அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலோ, அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. யார், எங்கிருந்து, எப்படி? சுல்தான் யூஎல் பதீஸ் ஜமான் அவர்கள். நீங்க சாமியிலிருந்து அழைக்கிறீங்க? சொல்லுங்க ஜமான் அவர்களே. ஷேக் ஃபலீல் அவருடைய பயானை கேட்டுக் கொண்டிருக்கிறான். உண்மையில ரமலான் காலத்துல செய்ய வேண்டிய விஷயங்களை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறார்கள் ஷேக் அவர்கள். இந்த நேரத்தில் ஒரு இது கருத்துக்களை சொல்றதுக்கு விரும்புகிறேன். ஒன்று, பிச்சைக்காரர்களுடைய விடயத்தை பற்றி ஷேக் அவர்கள் சொன்னார்கள். நாங்கள் இப்பொழுது பள்ளிவாசல்களிலே கஞ்சிக்கு ஆசைப்பதற்காக வீடுகள் எல்லாம் போடப்பட்டு ஆக்கள் சேர்த்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் ஒவ்வொரு ஊரிலும் உள்ள பள்ளிவாசல்கள் தங்கள் தங்கள் ஊர்களில் இருந்து யார் யார் பிச்சை எடுப்பதற்காக வேறு வேறு ஊர்களுக்கு போகிறார்கள் என்பதை பார்த்து அவர்களுக்கு உதவி செய்வதற்காக அந்த ஊரிலே ஒரு திட்டமிட்ட அடிப்படையிலே பணத்தை சேர்த்து அவர்களுக்கும் கொடுத்தால் வருகின்ற குறிப்பாக தலைநகருக்கு வருகின்ற கோட்டத்தை செலுத்த முடியும். எனவே
கொடுப்பதும் தவாலுக்கு செட்டிஸ் கொடுப்பது சாப்பிட கொடுப்பது ஒருத்தரும் இருக்க ஒவ்வொரு பள்ளிவாசிகளும் தமிழ் மகளாடுகள் தங்களுடைய ஊரில் உள்ள அந்த மக்களுக்கு மக்களில் யார் யார் வளமையாக இருந்தார் பிச்சை எடுப்பதற்காக செல்கிறார்கள் என்று இனம் கண்டு அவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு திட்டத்தை வகுத்தால் அது சிறப்பாக இருக்கும் என்பது என்னுடைய ஒரு கருத்து. இரண்டாவது, ஒவ்வொரு வருடமும் ரமலான் வந்து கொண்டுதான் இருக்கிறது, இவ்வாறு பேசி நாங்கள் மாதத்தை கடத்திக் கொண்டுதான் இருக்கிறோம், ஆனால் ஏழைய 11 மாதங்களும் நான் உட்பட எல்லோருடைய வாழ்க்கையும் எப்படி இருக்கிறது என்பது கொஞ்சம் கேள்வியாகத்தான் இருக்கிறது. எனவேதான் நாங்கள் ஒவ்வொரு ரமலானிலும் தனி மனிதனில் இருந்து குடும்பம் ஒவ்வொரு அடிப்படையிலே ஒரு திட்டத்தையாவது முன்னெடுப்பது பொருத்தம் என்று ஒரு அபிப்பிராயத்தை நான் தெரிவிக்க விரும்புகிறேன். குறிப்பாக இந்த ஒரு நோன்பாக இருக்கட்டும், தொழுகையாக இருக்கட்டும், அஜ்ஜாக இருக்கட்டும், அது அனைத்தும் சாராம்சமாக எங்களுக்கு 3 பயிற்சியை தருகின்றது என்று சொல்லலாம். ஒன்று, முதலாயகம் செல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீங்கள் விரும்புவதை உன் சகோதரனுக்கு விரும்பாத வரையில் நீ இந்திய முஸ்லீமாக மாட்டீர் என்று சொன்னார்கள். எனவே நாம் விரும்புவதை நமது சகோதரனுக்கும் விரும்பக்கூடிய அந்த பண்பு இந்த நோட்டின் ஊடாக எங்களுக்கு பயிற்றுவிக்கப்படுகிறது. அதனை உறுதியாக ஒரு உறுதி பிரமாணமாக எடுத்து நானும் ஒவ்வொருவரும் சேர்த்தட ஆரம்பித்து விட்டால் இந்த ஊரிலே, இந்த உலகத்திலே, இந்த நாட்டிலே பெரும் பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம். இரண்டாவது விடயம், நீர் மற்றவரை பற்றி நல்லதை அன்றி கெட்டதை நினைக்காதே என்று சொல்லலாம் சொன்னார்கள். இந்த பயிற்சியையும் இந்த ரமலான் எங்களுக்கு தருகிறது. மூன்றாவதாக, சலாத்தை பரப்புங்கள் என்று சொன்னார்கள். அந்த சலாம் என்பது இப்போது நாங்கள் சம்பிரதாயத்துக்கு சொல்லுகின்ற சலாம் அல்ல. ஒரு மனிதனுக்கு நாங்கள் சலாம் சொல்கின்ற போது ஒரு வாக்குறுதி அளிக்கின்றோம், உன்னுடைய சாந்திக்கும் உன்னுடைய சமாதானத்துக்கும் தடையாக நிம்மதிக்கு கடுமையாக நான் எதுவும் செய்ய மாட்டேன் என்று உத்தரவாதம் அளிக்கின்ற அந்த சலாத்தை நாங்கள் ஒவ்வொருவரும் சொல்ல ஆரம்பித்து விட்டால் எங்களுடைய அமல்கள், உயிரோட்டம் உள்ள அமல்கள், எங்களுடைய நோன்பு, தொழுகை, ஹஜ் அனைத்தும் இந்த பயிற்சி எங்களுக்கு தந்து கொண்டிருக்கின்ற நிலையில்தான். அந்த வகையில் இந்த ரமலானில் இருந்தாவது இந்த 3 காரியத்தையும் நான் உட்பட என்னை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய நேயர்கள் நாம் அனைவரும் உறுதியாக பின்பற்றுவதற்கு திருசங்கத்தம் பூர்வமாக இருந்தால் அதுவே இஸ்லாத்தை இந்த நாட்டிலும் இந்த உலகத்திலும் தயவாசியவர்களாக ஆக முடியும் என்ற கருத்தை இந்த இடத்தில் தெரிவித்துக் கொள்ள வேண்டுகிறேன். அவர்களே, எமது நிகழ்ச்சியை மிகவும் கவனமாக கேட்டுக் கொண்டிருந்தது மாத்திரமல்ல, தலைப்போடு தொடர்பான பல அரிய ஆலோசனைகளை எங்களுக்கு நீங்கள் நேயர்களுக்காக வேண்டி தந்தீர்கள். அந்த வகையில் நாங்கள் கடைசியாக பேசிக் கொண்டிருந்த ஒரு விஷயத்தை இந்த இடத்திலே நாங்கள் முடிக்க வேண்டியிருக்கிறது. குறிப்பாக ஒலிபெருக்கிகளை பயன்படுத்துவதை பொறுத்தவரையில் ரமலானுடைய காலத்திலே கூடுதலான அவதானம் தேவை. என்னுடைய கருத்து மாத்திரமல்ல, பலருடைய கருத்தை இந்த இடத்திலே மிகவும் வலியுறுத்தி சொல்ல விரும்புகின்றேன். என்ன காரணம் கொண்டும், அதாவது பயான் நிகழ்ச்சிகளை, அதாவது ஒலிபெருக்கியிலே ஒளிபரப்புவதை முற்றுமுழுதாக தவிர்த்துக் கொள்ள வேண்டும். காரணம், குறிப்பாக முஸ்லீம்கள் சிறுபான்மையாக வாழக்கூடிய பிரதேசங்களை பொறுத்தவரையில். காரணம், எப்போது அதாவது வேண்டா கொண்டாட்டி கைப்பட்டாலும் கால்பட்டாலும் குற்றம் என்று சொல்வது போன்று எப்போது நாம் இடறுகிறோம், எங்கே தவறு செய்கின்றோம் என்று பார்த்துக் கொண்டிருக்கின்ற சில விசமிகள் இந்த நாட்டிலே இருக்கிறார்கள். அது விசமிகள் என்று நாங்கள் அவர்களை ஒரு வகையில் சொல்லலாம், இன்னொரு வகையில் அது அவர்களுடைய உரிமை. எனவே அந்த வகையில் குறிப்பாக தராவீக தொழுகையை எந்த காரணம் கொண்டும் நாங்கள் அதாவது ஒலிபெருக்கிலே ஒலிபரப்புவதோ அல்லது ஐவேளை தொழுகையை ஒலிபரப்புவதோ அவசியமானது அல்ல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலே அவ்வாறு செய்யப்படவில்லை. பயான் கேட்பதற்கு தேவைப்படுபவர்கள் அவர்கள் பள்ளி வாயிலுக்குள் வரட்டும். நாம் அனாவசியமான சிக்கல்களை இந்த நாட்டிலே உருவாக்கிக் கொள்வதற்கு எந்த வகையிலும் முயற்சிக்கக்கூடாது. ஏனென்றால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸின் கருத்தின்படி ஒரு மனிதன் ஈமான் கொள்ளவில்லை, ஈமான் கொள்ளவில்லை, ஈமான் கொள்ளவில்லை என்று 3 தடவை அடித்து சொல்லி சொன்னார்கள். அந்த நேரத்தில் சஹாபாக்கள் கேட்கிறார்கள், யார் சொல்லலாம், அவன் யார், மல்லம் யஅமன் ஜாருஹு பவாயக்கஹு, அவனுடைய தீங்குகளிலிருந்து பக்கத்து விட்டான் பாதுகாப்பு பெறவில்லையோ அப்படிப்பட்ட மனிதன் தான் ஈமான் கொள்ளவில்லை என்று சொன்னார்கள். என்னுடைய ஒலிபெருக்கியினால், என்னுடைய வீட்டிலே இருக்கின்ற வானொலியின் சத்தத்தினால், எனது வீட்டுக்கு பக்கத்திலே இருக்கின்ற ஒரு முஸ்லீமாக இருக்கட்டும் முஸ்லீம் அல்லாதவராக இருக்கட்டும் துன்புறவடைகிறார் என்றால், நாம் சஹர் வேளைகளிலே எழும்பி எமது வானொலியின் சத்தத்தை மிகவும் உச்ச தாயில் நாங்கள் போட்டுவிட்டிருப்போம், பக்கத்து வீட்டில் இருப்பவர்கள் முஸ்லீம் அல்லாதவர்களாக இருப்பார்கள், அங்கு நோயாளிகள் தூங்கிக் கொண்டிருப்பார்கள், சிறு பிள்ளைகள் தூங்கிக் கொண்டிருப்பார்கள், எமது கடமைகளை நாங்கள் செய்கின்றோம், ஆனால் மற்றவர்களுக்கு அது தொந்தரவாக அமைகின்ற பட்சத்தில் ஒரு தடவைக்கு பல தடவை நாங்கள் யோசிக்க வேண்டும். நான் ஏன் இந்த இடத்திலே மிகவும் அன்பாகவும் பணிவாகவும் முஸ்லீம் சமுதாயத்தை கேட்டுக் கொள்வது, குறிப்பாக எமது முஸ்லீம் அதாவது பள்ளி வாயில்களுடைய தலைவர்களிடத்திலே மிகவும் பணிவாக கேட்டுக் கொள்வது, என்ன காரணம் கொண்டும் இதுபோன்ற விஷயங்களுக்கு நீங்கள் அனுமதி வழங்கக்கூடாது, கட்டாயமாக இவன் உரிமை,
நாம் ஒளிபெருக்கியை பாவிக்க வேண்டும், அது எமது உரிமை. பாங்கு சொல்லலாம், அது எமது உரிமை, பிரச்சனை கிடையாது. இருந்தாலும் பாங்கு சொல்வதை பற்றியும் கூட இப்போது பிரச்சனையாக இருக்கிறது. ஒரே பிரதேசத்தில் இருக்கின்ற 4 பள்ளிவாயல்கள், ஒரு பள்ளிவாயலுக்கும் இன்னொரு பள்ளிவாயலுக்கும் இடையிலே சுமார் 50 மீட்டர்கள் கூட தூரம் இல்லை. எல்லா பள்ளிவாயல்களிலும் பாங்கு ஒழிக்கப்படுகின்ற சந்தர்ப்பத்திலே இந்த பெரும்பான்மை இனத்தவர்களுடைய ஆவேசம் இன்னும் தூண்டப்படுகிறது. எனக்கு எதிரான கோபத்தை இன்னும் அவர்கள் அதிகரிக்கிறார்கள். எனவே நாங்கள் எதிர்காலத்திலே கட்டாயமாக சில முடிவுகளுக்கு வர வேண்டும். சில குறிப்பிட்ட சில தூரங்களுக்கு இடைப்பட்ட பள்ளிவாயல்களில் மாத்திரம் பாங்கை பகிரங்கமாக சத்தமாக ஒளிபெருக்கினால் நல்லதல்லவா என்று நாங்கள் யோசிக்க வேண்டிய ஒரு காலகட்டத்திற்கு நாங்கள் வந்திருக்கிறோம். ஏனென்றால் நாங்கள் நினைப்பதனை விடவும் மிகவும் மோசமாக நிலைமை மாறிக்கொண்டிருக்கிறது. எனவே எரிகின்ற நெருப்பிலே எண்ணெயை ஊற்றுகின்றவர்களாக நாங்கள் மாறி, ஒரு சிலர் தான் தவறு செய்வார்கள், ஆனால் முழு தவறையும் முஸ்லிம் சமூகம் சுமக்க வேண்டியிருக்கிறது. இந்த இடத்தில் அதனை நான் சொல்லிக் கொள்ள விரும்புகின்றேன். இந்த சந்தர்ப்பத்தில் ஷேக் ஃபலீல் அவர்களை அருமையான ஒரு ஆலோசனை வழங்கியிருக்கின்றீர்கள். இந்த சந்தர்ப்பத்தில் இதோடு தொடர்பாக உங்களுடைய உலமாக்களுக்கும் தொடர்பு சாதனங்களுக்கும் பள்ளிவாச நிர்வாகிகளுக்கும் நீங்கள் சொல்கின்ற விசேட அறிவுரை என்ன என்று நாம் கருதுகின்றோம். அதாவது தொடர்பு சாதனங்கள் போட்டி போட்டுக்கொண்டு பயான்களையும் நிகழ்ச்சிகளையும் ஒளிபரப்பிக் கொண்டிருக்கின்ற சந்தர்ப்பத்திலே தொடர்பு சாதனங்களோடு தொடர்புடையவர்கள் எவ்வாறு இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்த வேண்டும், எவ்வாறு மக்களுக்கு நிகழ்ச்சிகளை வழங்க வேண்டும், அது எப்படி அமைய வேண்டும் என்றும் நாம் சற்று பேசிக்கொண்டால் நன்றாக இருக்கும் என்று கருதுகின்றோம். தொடர்பு சாதனங்கள் என்று வருகின்ற பொழுது நீங்கள் வானொலியை தொலைக்காட்சியை கொடுக்கின்றீர்கள். அவற்றிலே நிகழ்த்தப்படுகின்ற உரைகள், செய்யப்படுகின்ற நிகழ்ச்சிகள் மாத்திரமல்ல, அங்கே உரைகள் நிகழ்த்த போகின்ற உலமாக்கள் அதே நேரம் பள்ளி வாயில்களிலே வாரத்திற்கு ஒரு முறை இடம்பெறுகின்ற குத்பா பிரச்சனை, அதே நேரம் மிகவும் அதிகமான பயான்கள் நிகழ்த்தப்பட இருக்கின்றன. இந்த ரமலானுடைய காலத்தில் துஹர் பயான் என்று ஒரு பயான், சில நேரங்களில் அசருக்கு பின்னாலும் பயான் வைக்கிறார்கள், அதே நேரம் தராவிக்கு பின்னாலும் பயான் வைக்கிறார்கள், சில இடங்களிலே பகல் காலங்களிலே காலை நேரத்திலும் பயன் வைக்கிறது. மக்களும் ஆர்வத்தோடு வருகிறார்கள். ஆனால் நான் ஒரு விஷயத்தை இந்த இடத்திலே சொல்ல விரும்புகின்றேன். எனது அனுபவத்தை வைத்து நான் சொல்ல விரும்புவது, நாங்கள் சமுதாயத்திற்கு எது இன்று அவசியமாக உடனடியாக தேவைப்படுகிறதோ அவற்றிற்குத்தான் முன்னுரிமை வழங்க வேண்டும். சமுதாயத்திலே பிரச்சனைகளையும் சர்ச்சைகளையும் குழப்பங்களையும் வீணான மோதல்களையும் உருவாக்கி ரமலானை ஒரு யுத்தகலமாக மாற்றுகின்ற பயான்கள் இன்று எங்களுக்கு தேவையில்லை. இதனை நான் இந்த இடத்தில் அழுத்தமாக சொல்ல விரும்புகின்றேன். சில நேரங்களில் சர்ச்சைகளை உருவாக்குகின்ற, அதுக்காக உண்மைகளை பேசக்கூடாது என்பதில் உண்மைகள் கட்டாயம் பேசப்பட வேண்டும். ஆனால் பேசப்படுவதற்கென்ற ஒரு முறையை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வகுத்து தந்திருக்கிறார்கள். இதனை தான் பேச வேண்டும். யாருக்கு எதனை பேசுவது, எந்த அளவு பேசுவது, இடம் கவனத்திலே கொள்ளப்பட வேண்டும், காலம் கவனத்திலே கொள்ளப்பட வேண்டும், நாங்கள் பேசுகின்ற மனிதர்களுடைய அறிவுத்தரம் கவனத்திலே கொள்ளப்பட வேண்டும். இவற்றையெல்லாம் கவனத்தில் கொண்டுதான் ஒரு பயான் ஒரு நிகழ்ச்சி இடம்பெற வேண்டும். ஒரு வைத்தியர் ஒரு பல்கலைக்கழகம் சென்று மருத்துவ கல்லூரியிலே நிறைய படித்துவிட்டு வருவார். அவரிடத்தில் வருகின்ற நோயாளிகள் பலவிதமான நோயாளிகளாக இருப்பார்கள். தனக்கு தெரிந்த அனைத்து மருந்துகளையும் நோயாளிகளுக்கு கொடுத்தால் அவர் வைத்தியர் அல்ல, அவர் ஒரு கொலையர் என்றுதான் நாங்கள் முடிவு கூறுவோமா இல்லையா? நிச்சயமா அதை நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள். நிச்சயமா ஒரு கொலையர், வைத்தியர் அல்ல. எனவே வைத்தியருக்கு ஒப்பானவர் தான் ஒரு தாயி, ஒரு ஆலிம். அவர் கட்டாயமாக அந்த சமுதாயத்தின் உடனடி தேவை என்ன என்பதை கவனத்திலே கொள்ள வேண்டும். மிகவும் பொறுப்புணர்ச்சியோடு சொல்கின்றேன், கடந்த மலானிலும் கூட தராவீக தொழுகையினுடைய ரகாத்துக்கள் பற்றிய சர்ச்சைகளை சிலர் எழுப்பியதன் விளைவாக சில பிரதேசங்களில் பெரும் சண்டைகள் நிகழ்ந்தன. அதே நேரம் வேறு வேறு சின்ன சின்ன கருத்து வேறுபாடுக்கு உட்பட்ட விஷயங்கள் கூட பிரச்சனைகளாக போகாமல் கூட பலர் இருந்தார்கள். நான் நினைக்கின்றேன், தராவீக தொழுகையை பற்றிய சர்ச்சையை நாங்கள் பேசிக் கொண்டிருந்த சந்தர்ப்பத்தில் எத்தனையோ பேர் நோன்பு இல்லாமல் இருக்கிறார்கள். முதலாவது பேசப்பட வேண்டிய விஷயம் என்ன? தராவீக தொழுகையின் ரகாத்துக்களை பற்றி பேசுவோம், பேசுவதற்கு அதற்கென்ற ஒரு சந்தர்ப்பத்தை நாங்கள் எடுத்துக்கொள்வோம். இந்த நாளும் நாங்கள் விஷயங்களை, ஒரே விஷயங்களை பேசுவது என்பதில், ஆனால் உடனடியாக பேச வேண்டிய விஷயங்கள் என்ன? இந்த சமுதாயத்தை நீங்கள் எடுத்து பாருங்க. நாங்கள் உலமாக்களுக்கு சொல்லுகின்றோம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், ஹத்தித்துன் நாஸ பிமா யஅரிஃபூன். அலி ரலியல்லாஹு தஆலாவுடைய கருத்து புகாரியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. மக்களுக்கு பரிச்சயமான விஷயங்களை நீங்கள் பேசுங்கள். நீங்கள் அவ்வாறு பேசவில்லை என்றால் அத்துரீதுன் அன் யுகத்தபுல்லாஹு வரசூலுஹு, அல்லாஹ்வும் ரசூலும் பொய்ப்பிக்கப்படுவதை நீங்கள் விரும்புகிறீர்களா என்று அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கேட்கிறார். அதாவது மனிதர்களுக்கு பரிச்சயமான, அவர்கள் பரிச்சயமில்லாத, அவர்களால் கிரகிக்க முடியாத, அவர்களுடைய மூளைகளால் சுமக்க முடியாத, அவர்களுக்கு அந்நியமான விஷயங்களை நீங்கள் பேச வேண்டாம் என்று அலி ரலியல்லாஹு தஆலா சொன்ன கூற்று புகாரியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. உண்மையில் அப்படித்தானே? இன்றைய சமுதாயத்தை நீங்கள் எடுத்து பாருங்கள். இப்னு மசூத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்ன கருத்தை நீங்கள் பாருங்கள், மா அன்த
بمحدث قوما حديثا لا تبلغه عقولهم الا كان لبعضهم فتنه رواه مسلم ابن مسعود رضي الله عنه சொன்ன கருத்து சஹி முஸ்லிம் என்ற கிரந்தத்தில் பதிவு செய்யப்பட்ட இது ஹதீஸ் அல்ல இப்னு மசூத் ரலி அல்லாஹு தஆலாவுடைய கருத்து அவர்கள் சொல்கிறார்கள் நீங்கள் ஏதாவது ஒரு சமுதாயத்தை பற்றி நோக்கி பேசுகின்ற சந்தர்ப்பத்திலே அந்த சமுதாயத்தில் இருக்கின்ற மனிதர்களுடைய மூளைகளால் கிரகிக்க முடியாத நீங்கள் விஷயங்களை பேசுவீர்களாக இருந்தால் அவர்களில் சிலருக்கு அது ஒரு ஃபித்னாவாகத்தான் மாறிவிடும். ஃபித்னா என்றால் என்ன? நலவு நடப்பதற்கு பதிலாக என்ன நடக்கும்? நடக்கும் சில நேரங்களில் அவர்கள் நீங்கள் பேசுகின்ற கருத்துக்கள் அவர்களால் கிரகிக்க முடியாத கருத்துக்களாக இருந்தால் சில நேரம் நாஸ்திகவாதிகளாக மாறிவிடுவார்கள். சில நேரம் இஸ்லாத்தையே தவறாக புரிவார்கள். சில நேரங்களில் அவர்களிடத்தில் ஆவேசத்தை நீங்கள் உண்டு பண்ணி அவர்களை சண்டாளர்களாக யுத்தம் செய்பவர்களாக மாற்றிவிடுவீர்கள். இதெல்லாம் நடக்கக்கூடிய விஷயங்களாக தன் சமுதாயத்தில் இருக்கிறது. எனவேதான் இமாம் புகாரி ரஹ்மஹுல்லா அவர்கள் கூட தங்களுடைய சஹீஹுல் புகாரியிலே ஒரு தலைப்பை போட்டிருக்கிறார்கள். பாபு மன் தரக பஅத் அல் இக்தியார் மகாஃபத் அன் யக்ஸுர ஃபஹ்மு பஅத் அல் நாஸ் ஃபயக்உ அஷத் மின்ஹு. அவர்கள் ஒரு தலைப்பை போட்டிருக்கிறார்கள். அதே அவர்கள் போட்டிருக்கின்ற அந்த தலைப்பை நான் தமிழிலே மொழிபெயர்க்கின்றேன். அதாவது சில நேரங்களில் மனிதர்களில் சிலர் சில காரியங்களை தவறாக புரிந்து கொண்டு அவர்கள் பிழையான வழியில் போய்விடுவார்களோ என்பதற்காக வந்து சில கர்மங்களை பேசாமல் தவிர்ப்பது என்று தலைப்பு போட்டிருக்கிறார். அதாவது நீங்கள் ஒரு கர்மத்தை பேசுகிறீர்கள், பேசுவதனால் ஏற்படக்கூடிய நல்ல விளைவை விடவும் மோசமான விளைவு ஏற்படும் என்று கண்டென்றால் அதனை தருக்கும் அதில் இஃப்தியார் சிலர்களை நாங்கள் விட்டுவிட வேண்டும் என்று தலைப்பு போட்டு அதற்குள் சில ஹதீஸ்களை அவர்கள் போட்டிருக்கிறார்கள். எனவே அதிலிருந்து விளங்குவது என்ன? உதாரணமாக நீங்கள் சொல்லுங்கள், என்று உடனடி பிரச்சனை என்ன? உடனடி பிரச்சனை என்னவென்றால் மிகப்பெரிய பிரச்சனைகள் இருக்கின்றன, தலை போகின்ற பிரச்சனைகள் இருக்கின்றன. இன்று முஸ்லிம் சமுதாயத்தில் இருக்கின்ற பலருக்கு ஈமானிலே ஆட்டம், களங்கம், சந்தேகங்கள். ஏனென்றால் இந்த தொடர்பு சாதனங்கள் ஏற்படுத்துகின்ற இந்த சர்ச்சைகளை பொறுத்தவரையில் ஈமானுக்கே பெரிய சவால் இருக்கிறது. ஒவ்வொரு குடும்பத்தை எடுத்துக்கொண்டாலும் இஸ்லாத்திலே நம்பிக்கையோடு மிகவும் ஆழமான நம்பிக்கையோடு எத்தனை பேர் இருப்பார்கள்? ஈமானுக்கு வேட்டு வைக்கக்கூடிய அம்சங்களுடைய படையெடுப்பு அதிகம் உலகத்தில். எனவே நாஸ்திகம் என்பது தலைவிரித்து ஆடுகிறது, சடவாதம் என்பது தலைவிரித்து ஆடுகிறது, சுயநலம் என்பது தலைவிரித்து ஆடுகிறது. எங்கு சென்றாலும் ஆபாசம், எங்கு சென்றாலும் விரசம், ஒழுக்கக்கேடு, அறிவீனம், மக்களுக்கு மத்தியிலே பயங்கரமான பொருளாதார ஏற்றத்தாழ்வு, குடும்பங்கள் சிதைவடைந்திருக்கின்றன. இப்படியான விஷயங்களை எல்லாம் எடுத்து இஸ்லாமிய கண்ணோட்டத்தை நாங்கள் தூவ வேண்டியிருக்கிறது. ஈமான், சந்தேகமில்லாத ஈமான். பலர் மதம் மாறிக்கொண்டிருக்கிறார், உங்களுக்கு தெரியுமா? நான் என்னிடத்தில் இருக்கிற பேப்பர் கட்டிங்ஸ், அதாவது இலங்கையில் வெளிவருகின்ற பத்திரிகை தலைப்பு பத்திரிகையிலே வந்திருக்கின்ற சில அறிவித்தல்கள் என்னிடத்தில் இருக்கிறது. அதாவது ஆரம்பத்தில் நாங்கள் கேள்விப்படுவோம், முஸ்லீம் அல்லாத ஒருவர் மதத்துக்கு வந்திருந்தால் பெயர் மாற்றம் என்று தலைப்பு போட்டு ஒரு அந்நிய மதத்தருடைய பெயரையும் பிறகு முஸ்லீமாக மாறியிருக்கிறேன் என்றுதான் நீங்கள் அறிமுகமாக படுத்திருக்கிறீர்கள். ஆனால் இப்போது சிங்கள பத்திரிகைகளில் குறிப்பாக முஸ்லீம் பெயர்களை இந்த நாட்டில் இருக்கின்ற பெரும்பான்மை மதத்தவர்களுடைய பெயர்களாக மாற்றிக் கொண்டவர்கள் பற்றிய விளம்பரங்கள் நிறைய வருகிறது. இதற்கு யார் பொறுப்பு? ஷேக் ஃபலீல் அவர்களே, நாம் நிகழ்ச்சியை நிறைவு செய்யும் நேரத்தை நெருங்கிக் கொண்டிருக்கின்றோம். அதற்கு முதல் நாம் இப்போது பேசிக்கொண்டு வருகின்ற விடயங்களிலே முக்கியமாக பேசப்பட வேண்டியது தொடர்பு சாதனங்களும், தொடர்பு சாதனங்களிலே பங்களிப்பு செய்யப் போகின்ற உலமாக்கள் ஆளுங்களும் நடந்து கொள்ள வேண்டிய பேச வேண்டிய முறைமைகள் எவ்வாறு அமைய வேண்டும், காலத்துக்கு ஏற்றவாறு அமைய வேண்டும், சுருக்கமாக அமைய வேண்டும் என்றெல்லாம் நாம் பேசிக் கொண்டிருக்கின்றோம். இது தொடர்பாக மேலும் நான் நினைக்கின்றேன், முதன்மைப்படுத்த வேண்டிய தலைப்புகளை பயான்களுடைய கருப்பொருட்களாக ஆளுங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஈமானி பலப்படுத்தக்கூடிய அல்லாஹு தஆலா ஏகன் என்று சொல்லக்கூடிய தொழுகையிலே ஆர்வமூட்டக்கூடிய ஹுஷு ஹுதுவோடு பயபக்தியோடு எத்தனை பேர் தொழுகிறார்கள் என்று தொழுகையிலே. எனவே தொழுகையில் பயபக்தியின் அவசியம், அல்லாஹு தஆலாவுடைய குதிரத்துக்கள், அல்லாஹு தஆலா இருப்பதற்கான ஆதாரங்கள், இப்படியான சில தலைப்புகளை நாங்கள் தெரிவு செய்ய வேண்டும். இன்னும் முஸ்லிம் சமூகம் அரசியல் ரீதியாக, பிரதேச ரீதியாக, இயக்க ரீதியாக எல்லாம் பிரிந்து சின்ன பின்னப்பட்டிருக்கின்ற சந்தர்ப்பத்திலே ஐக்கியத்தின் அவசியம், ஒற்றுமையின் அவசியம் சம்பந்தமாக பேசப்பட வேண்டியிருக்கிறது. நாங்கள் சில தலைப்புகளை இந்த இடத்திலே அதாவது சஜஷனாக, அதாவது ஆலோசனையாக நாங்கள் சொல்லுகிறோம் எதனை பேச வேண்டும் என்று. உலகக் கல்வியிலும் மார்க்க கல்வியிலும் நாங்கள் அதிகமாக பின்னடைந்திருக்கிறோம். எனவே எங்களுடைய பயான்களிலே கல்வியின் முக்கியத்துவம், நாங்கள் ஏன் இவ்வளவு தூரம் உலகத்திலே பின்னடைந்திருக்கிறோம் என்று கேட்டால், ஏன் அடிமைப்பட்டு வாழ்கிறோம் என்றால், நாங்கள் கல்வியிலே முன்னேறவில்லை, நாங்கள் தர்பியத்துக்கு முன்னுரிமை கொடுக்கவில்லை, குடும்பங்கள் நிறையவே உடைந்து போய்த்துக் கொண்டிருக்கின்றன. நீங்கள் காலிமாரை சற்று பேட்டி கண்டு பார்க்கின்ற பொழுது எவ்வளவு கவலைகளோடும் ஆதங்கங்களோடும்
எத்தனையோ பேர் தங்களுடைய வாழ்க்கையை கடத்திக் கொண்டிருக்கிறது. எனவே உலமாக்கள் என்ன செய்யலாம், ரமலானுடைய காலத்தை பயன்படுத்தி எந்த நாளும் தராவிய தொழுகையை பற்றியும் எந்த நாளும் குர்ஆன் ஓதுவதை பற்றியும் மட்டும் பேசாமல் அவற்றை பற்றி பேச வேண்டும். அடிப்படையான விஷயம் இருந்தாலும் நானா விதமான தலைப்புகளை நால்வாரியாக பிரித்துக் கொள்ளலாம். உதாரணமாக இன்று ஒரு ஆளும் எமது பள்ளிக்கு வருகிறார் என்றால் அவருக்கு நாங்கள் தலைப்பு ஒன்று கொடுக்க வேண்டும். குடும்ப உறவுகளை பேணுவதன் என்ன அவசியம் சம்பந்தமாக தொலைக்காட்சியிலும் கூட அப்படியான தலைப்புகள் பற்றி பேசப்பட்ட பொழுது எனக்கு ஞாபகம் அப்படியான ஒரு தலைப்பை தான் நாங்கள் தெரிவு செய்திருக்கிறோம். அதே நேரம் உறவுகளை போடுவது, குடும்பத்தில் கணவன் மனைவியின் உரிமைகள் என்ன, கடமைகள் என்ன, வட்டி ஏமாற்றுவது, ஹராமான வியாபாரம், இவற்றினுடைய பாரதூரம் என்ன, நாவின் விபரீதங்கள் என்ன, தலைப்புகளை நாங்கள் சொல்கிறோம். பேசுவதற்கு இருக்கிறது ஆயிரக்கணக்கான தலைப்புகள். பெரும்பாவங்கள் பற்றி பேசப்பட வேண்டியிருக்கு, தௌபாவை பற்றி பேச வேண்டியிருக்கிறது, குர்ஆனுடைய ஹதீஸினுடைய அவசியம் பற்றி பேசப்பட வேண்டியிருக்கிறது. ஏனென்றால் உண்மையில் பள்ளிவாயல்களிலே குர்ஆன் வகுப்புகளை நாங்கள் நடத்தலாம். நேற்று நான் இந்த தலைப்பிலே பேச இருக்கிறோம் என்று கேள்விப்பட்ட பொழுது ஒரு குறிப்பிட்ட ஒரு நபர் என்னோடு தொடர்பு கொண்டு சொன்னார், மிக முக்கியமான ஒரு ஆலோசனை. இன்று சமுதாயத்தில் இருக்கின்ற பலருக்கு தஜ்வீத் முறைப்படி குர்ஆனை ஓது தெரியாமல் இருக்கிறது. இன்னும் சிலருக்கு குர்ஆனை ஓது தெரியாமல் இருக்கிறது. சின்ன காலத்திலே அவர்களை மதரசாவுக்கு அவருடைய பெற்றோர் அனுப்பவில்லை. ஏன், என்ன செய்யலாம், ஒரு பள்ளி நிர்வாகம் ஒரு ஒரு பிளானை போடலாம். ஓதத் தெரியாது, ஓத தெரியாது என்று திக்கி திக்கி எத்தனை காலத்துக்கு அப்படியானவர்களை எல்லாம் கண்டுபிடித்து அவர்களுக்கான ஒரு திட்டத்தை நாங்கள் போடுவது. குர்ஆனை திருத்தமாக ஓதுவதற்கான வழிமுறை. இரண்டாவது, குர்ஆனை திருத்தமாக ஓத முடியுமானவர்களை வைத்து ஒரு ஹிஸ்பு மஜ்லிஸை நாங்கள் நடத்துவது, ஒரு அல் குர்ஆன் விளக்க வகுப்பை நாங்கள் நடத்துவது. இந்த குர்ஆனை விட்டும் மக்கள் அதிகமாக தூரம் சென்று கொண்டிருக்கின்ற ஒரு காலப்பிரிவிலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஷேக் ஃபலீல் அவர்களை, நீங்கள் சொல்கின்ற இந்த தலைப்புகள் முக்கியமாக எமது பள்ளிவாசல்களில் பேசப்பட வேண்டும். அதாவது அமலர்களோடு சார்ந்த தலைப்புகளாக அவை அமைந்திருப்பதால் பள்ளிவாசல்களோடு அதை மட்டுப்படுத்திக் கொள்வது நல்லது. ஆனால் ஊடகங்களில் பேச வருகின்ற உலமாக்கள் அறிஞர்கள், நான் கருதுகின்றேன் என்னுடைய அனுபவத்தின்படி, இஸ்லாமிய ஒழுக்கங்களை பற்றி பேசினால் நன்றாக அமையும் என்று கருத வேண்டும். ஏனென்றால் முஸ்லீம் அல்லாத பல நேர்கள் எமது நிகழ்ச்சிகளை விரும்பி கேட்டுக் கொண்டிருந்தார்கள். நாம் இஸ்லாமிய ஒழுக்கங்களை பற்றி பேசுகையிலே அவர்கள் இப்படியும் இருக்கின்றதா என்றெல்லாம் வியந்து சந்தர்ப்பத்தை பார்த்து, அதன் காரணமாக அவர்கள் அந்த குறிப்பிட்ட அந்த தலைப்பின் கீழே மேலும் மேலும் தேடல்களை மேற்கொண்டு எமது மார்க்கத்தை தேடிக்கொண்டிருக்கின்ற ஒரு நிலையை நாம் கண்டுகொண்டிருக்கின்றோம். ஆகவே ஊடகங்களில் வருகின்ற உலமாக்கள் அழகாக அளவாக இஸ்லாமிய ஒழுக்கங்களை பற்றி பேசுவது சிறப்பாக இருக்கலாம் என்று நான் கருதுகின்றேன். இது பற்றி அபிப்பிராயமாக, ஏனென்றால் இந்த நாட்டுக்கு வருகை பள்ளிவாசல்களில் பேசுவது வேறு, ஊடகங்களில் பேசுவது வேறு. அப்படி பேசுகின்ற எல்லா விடயங்களையும் ஊடகங்களில் நாம் சொல்ல முடியாது என்பதை பேச வருகின்றவர்கள் உணர்ந்து கொண்டால் நன்றாக அமையும் என்று கருது. நீங்கள் அதனை வித்தியாசப்படுத்தி சொன்னது மிகவும் பொருத்தம். ஏனென்றால் பள்ளிவாயலை பொறுத்தவரையிலே ஒரு கை கடக்கமான ஒரு குழுவினர் அங்கே வந்திருப்பார்கள். அவர்கள் முன்னே அமர்ந்திருக்கிறார்கள். அவர்களுடைய வயது என்ன, அவர்களுடைய அறிவு பின்னணி என்ன, அவர்கள் எந்த ஊரை சேர்ந்தவர்கள் என்றும் எங்களுக்கு தெரியும். ஆனால் இதுபோன்ற ஒரு மீடியாவிலே பேசுகின்ற சந்தர்ப்பத்திலே அதனை முஸ்லீம் ஆண்கள் பெண்கள் சிறுவர்கள் வயதுபர்கள் படித்தவர்கள் பாமரர்கள் கேட்பது மாத்திரமல்ல முஸ்லீம் அல்லாதவர்களும் கேட்பார்கள். எனவே நாங்கள் அந்த தலைப்புகளை தெரிவு செய்கின்ற பொழுது மிகவும் கவனமாக நளினமாக அனைவரும் கேட்டுக் கொண்டிருக்கிறார்களே என்ற அந்த உணர்வோடு பின்னணியோடு பேசுவது மிகவும் முக்கியமானது. அதிக மக்கள் அனைவருக்கும் பொருத்தமான தலைப்பில் பேசுவதால் நிச்சயமாக. எனவே இந்த நான் நினைக்கின்ற நிகழ்ச்சியை முடிவடைவதற்கு நேரமாகிக் கொண்டிருக்கின்றனால் இந்த உலமாக்களுடைய பயான்கள் எப்படி அமைக்கப்பட வேண்டும், எதற்கு முன்னுரிமை வழங்கப்பட வேண்டும் என்று நாங்கள் சில கருத்துக்களை தான் சொல்லும். எல்லாவற்றையும் இந்த ஒரு மனத்தையாளருக்கு பேச முடிய முடியாது. இன்னும் சில வேலை திட்டங்களையும் ஊர்வாரியாக நீங்கள் செய்யலாம் என்று நான் நினைக்கின்றேன். உதாரணமாக முஸ்லீம் சமுதாயத்தை பொறுத்தவரையிலே சிலரை ஏதாவது நோன்பு காலத்தில் நீங்கள் நியமிக்கலாம். தரவுகள் புள்ளி விவரங்களை திரட்டுகின்ற ஒரு குழுவை நியமிக்கலாம். ஏனென்றால் வேலை இல்லாமல் சில இடங்களில் பாடசாலைகள் விடுமுறைகள் இருக்கின்ற மாணவர்கள் இருப்பார்கள். இந்த ஊரை பொறுத்தவரை எத்தனை வேலைகள் இருக்கிறார்கள், எத்தனை விதவைகள், எத்தனை அனாதைகள், ஓலவல் படித்தவர்கள் எத்தனை பேர், தொழில் இல்லாமல் இருப்பவர்கள் எத்தனை பேர், அங்கவீரர்கள் எத்தனை பேர் என்ற அந்த தகவல்கள் தரவுகள் இல்லாமல் இருப்பது முஸ்லீம் கிராமங்களை பொறுத்தவரையில் ஒரு பெரிய பிரச்சனை. என்றால் வெளியிலிருந்து யாராவது உதவி செய்ய வந்தாலும் அந்த உதவிகள் உரிய முறையில் சென்று கிடைக்காமல் இருப்பதற்கு காரணம் புள்ளி விவரங்கள் திரட்டப்படவில்லை. எனவே இந்த காலப்பிரிவை பயன்படுத்தி, நோன்புடைய காலத்தை பயன்படுத்தி இப்படியான சில வேலைகளில் இளைஞர்களை கூட ஈடுபடுத்தலாம், சிறுமதானங்களை செய்யலாம், சமூக சேவை நிறுவனங்களை நாங்கள் ஹயாத்தாக்கலாம், பாதுகாப்பு குழுக்களை நாங்கள் ஒழுங்குபடுத்தலாம். அதே நேரம் பாடசாலை மாணவர்கள் அவர்களின் வீணை நேரத்தை கடத்தாமல் இருப்பதற்கு அவர்களுக்கு ஒப்படைகளை ஆசிரியர்கள் வழங்கலாம். அப்படித்தான், ஒப்படைகள் அசைன்மெண்ட்ஸ் என்று நாங்கள் சொல்வோம். சில ஆய்வுகளை செய்துவிட்டு வரும்படி செய்யலாம். எனவே அவர்கள் போயிட்டு தூங்கிக் கொண்டிருப்பதனை விடவும் அவர்கள் சீரியஸாக இருப்பார்கள்.
நான் லீவு முடிந்து விடுமுறை முடிந்து பாடசாலைக்கு சென்றால் அல்லது எனது மதரசாவுக்கு சென்றால் அங்கு எனது உஸ்தாத் அல்லது எனது ஆசிரியர் எனது ஒப்படையை பார்க்க இருக்கிறார், அதற்கு ஒரு புள்ளி வழங்கி என்னை எதிர்பார்க்கிறார் என்று வருகின்ற பொழுது ஒரு பொறுப்புணர்ச்சியோடு லீவை அந்த மாணவன் கடத்துவான். அதே நேரம் நாங்கள் நோன்பு தொடர்பான சில சட்டத்திட்டங்களை பள்ளி வாயிலே பிற்கு வகுப்புகளாக நடாத்தி மக்களுக்கு சொல்ல வைக்க வேண்டிய தேவை இருக்கிறது. யாருக்கு நோன்பு பிடிக்கலாம், யாருக்கு நோன்பு பிடிக்க முடியாது, யார் கட்டாயமாக நோன்பு விட வேண்டும், நோன்பில் இருக்கின்ற சலுகைகள் என்ன, நோன்பை விட்டவர்கள் எப்படியான பிதியாவை கொடுக்க வேண்டும், ஜக்காத்துல் ஃபித்ரோடு தொடர்பான சட்டங்கள், இவற்றையெல்லாம் ஒரு சிற்று வகுப்புகளாக பள்ளி வாயில்களே நடாத்தக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அதே நேரம் இஃப்தார் வைபவங்களை பொறுத்தவரை நான் ஒரு விஷயத்தை சொல்ல வேண்டும், அது இஃப்தார் வைபவங்கள் அதிகமாக நடைபெறும் நான் நினைக்கின்றேன். நோன்பை பொறுத்தவரை வைபவங்கள் என்று நாம் அடைமொழியிடும் அளவுக்கு அது இருக்கிறது. நிச்சயமாக உண்மையில் அது அப்படி சொல்லக்கூடாது தான். இருந்தாலும் இஃப்தார் சாயம் என்ற ஒரு பகுதி இஸ்லாத்தில் இருக்கிறது. அதாவது நோன்பாளிக்கு நோன்பை திறக்க செய்வது என்பது ஒரு பெரிய கைங்கரியம். அதுக்கு வைபவம் என்று சொல்லலாம் அல்லது வேறு பெயர்களை வைக்கலாம். இருந்தாலும் கூட நான் நினைக்கின்றேன் அவ்வாறு இஃப்தார் செய்கின்ற பொழுது இரண்டு விஷயங்களை கவனியுங்கள். முதலாவது, எமது இஃப்தாரிலே ஏழைகளை கலக்க செய்ய முடியுமா? இரண்டாவது, எமது நெருங்கிய உறவினர்களை கலக்க செய்யுமா முடியுமா? இப்போது நாங்கள் ஒரு கல்லிலே இரண்டு மாங்காய்களை நாங்கள் பறிக்கிறோம் அல்லவா? உண்மையில் இஃப்தார் செய்கின்ற நன்மை எங்களுக்கு கிடைக்கிற, அதாவது ஒருவரை நோன்பு தொடக்க வைக்கிற நன்மை கிடைக்கிற, அதே நேரம் பொருத்தமான ஒருவருக்கு ஒரு ஏழைக்கதனை கொடுக்கிறோம். இன்று அப்படி அல்ல இஃப்தார் வைபவங்கள் பெரும்பாலும் நடைபெறுவது. மிகவும் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்களிலே மிகவும் பெரிய பெரிய இடங்களிலே தான் நடைபெறும். சில நேரங்களிலே கொடுக்கின்றவர் தன்னுடைய சாட்சியோடு மாமியோடு பேசாமல் இருப்பார். எனவே என்ன செய்ய வேண்டும், எமது சிலப்பு ரஹீம் எமது உறவு ஜனங்களை சேர்ந்து நடப்பதற்கான ஒரு வாய்ப்பாக இஃப்தாரை நாங்கள் பயன்படுத்திக் கொள்வது. எமது குடும்பத்தில் இருக்கின்ற சகோதரன் சகோதரி அவர்களுடைய குடும்பம் அவர்களுடைய பிள்ளைகள் இவர்களை எல்லாம் அழைத்து அந்த இஃப்தாரை கொடுப்பதற்கான ஒரு முயற்சியிலே நாங்கள் அங்கு ஈடுபடக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. எனவே நான் நினைக்கின்றேன் இது தொடர்பான சில கருத்துக்களை மாத்திருந்தான் உங்களுக்கு சொல்ல முடியுமா இருந்தது. அதே நேரம் நான் நினைக்கின்றேன் மிக முக்கியமாக சொல்ல வேண்டிய ஒரு கருத்து இருக்கிறது, குறிப்பாக வீட்டில் இருக்கின்ற ஊடகங்களை கவனமாக நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். நிச்சயமாக தொலைக்காட்சி அதே நேரம் இன்டர்நெட் எந்த காரணம் கொண்டும் இன்டர்நெட்டை தனிப்பட்ட அறைகளுக்குள் உங்களுடைய பிள்ளைகளுடைய வீடுகளுக்குள் அறைகளுக்குள் நீங்கள் வைக்கக்கூடாது என்பதிலே மிக கண்டிப்பாக இருங்கள். தொலைக்காட்சியில என்ன காரணம் கொண்டும் டெலிட்ராமாவும் சினிமாவும் பார்ப்பதில்லை என்று மிகவும் உறுதியாக இருங்கள். அந்த காலத்தில் மாத்திரமல்ல எல்லா காலத்திலும் அப்படித்தான். அதற்கான பயிற்சியை நீங்கள் அந்த காலத்தில் எடுக்கலாம். அதிகமாக குர்ஆனை ஓதும்படி தூண்டலாம். அதே நேரம் உங்களுடைய பிள்ளைகளை பொறுத்தவரையிலே ஒரு திட்டமிடலை நீங்கள் போட்டுக் கொடுங்கள். காலையிலே சாதாரணமாக அவர்கள் சுபோது விட்டு கொஞ்சம் ஓய்வெடுப்பதற்காக அவனை தூங்கலாம். எழும்பியவுடன் புத்தகம் ஒன்றை வாசிப்பது, குர்ஆனை இத்தனை ஜுஸூகள் ஓதுவது, இஸ்லாமிய நூல் ஒன்றை வாசிப்பது, அல்லது வீட்டில் இருக்கின்ற வீட்டு தோட்டத்தை சுத்தப்படுத்துவது, இப்படியான சில வேலைகளில் அவர்களை ஈடுபடுத்தக்கூடிய வகையில் ஒரு சாட்டை நீங்கள் போட்டுக் கொடுங்கள். ஐந்து வேளை அவர்கள் பள்ளிக்கு போகத்தான் வேண்டும், முன்பின் சுண்ணத்துக்களை அவர்கள் தொழத்தான் வேண்டும், குர்ஆனிலே ஆக குறைந்தது ஒரு ஜுஸூவை ஓத வேண்டும், இஸ்லாமிய நூல்களை புத்தகங்களை அவர்கள் வாசிக்க வேண்டும், பாடங்களை பாடசாலையின் மதரசாவின் பாடங்களை அவர்கள் மீட்ட வேண்டும், வீட்டில் இருக்கின்ற வேலைகளை அவர்கள் செய்ய வேண்டும், உறவினர்களுடைய வீடுகளுக்கு அவர்கள் போக வேண்டும் என்றெல்லாம் அவர்களை நீங்கள் ஈடுபடுத்தலாம். அதில் சில போட்டி நிகழ்ச்சிகளையும் கூட ரமலானுடைய காலத்திலே பள்ளி வாயில்களும் சங்கங்களும் உண்டு பண்ணலாம். கிராத் போட்டியாக இருக்கலாம், அதில் பேச்சு போட்டியாக இருக்கலாம். இவற்றையெல்லாம் செய்து பிறநாள் தினத்திலே பரிசளிப்பு வைபவத்தை நாங்கள் ஏற்பாடு செய்தால் அந்த பிள்ளைகள் உற்சாகமாக அதிலே கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கும் என்று நாங்கள் கருதுகின்றோம். எனவே இந்த ரமலானுடைய காலம் அல்லாஹ்வுடைய கிருபையின் காரணமாக ஒரு பெரிய பாக்கியமான ஒரு காலம். அந்த காலம் எங்களை நோக்கி மிகவும் வேகமாக வந்து கொண்டிருக்கிறது. அதனை சரியாக பயன்படுத்தி ஆத்மீக ரீதியிலும் சமூக ரீதியிலும் எல்லா வகையிலும் எங்களை பலப்படுத்தக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை நாங்கள் உருவாக்கிக் கொள்ள வேண்டும். அதற்கு பொறுப்புதாரிகள் திட்டமிட வேண்டும் என்று இந்த இடத்திலே கேட்டுக்கொண்டு முடித்துக் கொள்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ்.